வணக்கம் நண்பர்களே, உங்கள் வாசுதேவ கண்ணன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு வந்து பயம் சார்ந்த விஷயங்களாக நம்ம வந்து எடுத்து பண்ணலான் இருக்கோம். அதாவது ஒரு நண்பர்கிட்ட கேள்வி, பயம் அப்படின்னா எல்லாருமே மிமுலஸ் தராங்களே சார், அது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா தவறு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 5 வகை இருக்கு. தெரிந்த பயம், தெரியாத பயம், மரண பயம், இத்தோட வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்னா அந்த எக்ஸ்ட்ரீமான ஒரு பயம், மற்றவர்கள் மீது ஏற்படக்கூடிய ஒரு பயம், இதெல்லாம் இருக்கு. இந்த பயத்துல, 5 வகையான இந்த பயத்துல எந்த வகையான பயம், என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு நீங்க அந்த தீர்வுகள், மலர் தீர்வுகள், மலர் ஃபிளவர் ரெமடிஸ் கொடுத்தீங்கன்னா தான் வேலை செய்யுமே தவிர, பயம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா மெமுலஸ் எடுத்துக்க சொன்னீங்கன்னா மேபி கரெக்டா இருந்துச்சுன்னா ஒரு 20% வேலை செய்யும். அதை விட அவங்களோட மன குறிகளை தெளிவா கேட்டு நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா சால சிறந்தது. அதனால டைரக்ட் காம்பினேஷன் எடுக்காம தெரிஞ்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா வேலை செய்யும்றதை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். உங்கள் வாசுதேவ கண்ணன். அதே நேரத்தில் டாக்டர் எட்வர்ட் பட்ஜ் சொன்ன சில விஷயங்களை நான் இங்கே சொல்லலை, ஏன்னா எல்லா வீடியோவிலும் நான் சொல்லியிருக்கேன். அதாவது 7 வகையான மனிதர்கள், 38 வகையான மனநிலையை தெரிஞ்சுக்கிட்டு மீண்டும் நீங்கள் வந்து இந்த மலர் தீர்வுகளை தொடருவீங்கன்ட்டு நான் நம்புகிறேன். உங்கள் வாசுதேவ கண்ணன்.